மாத்தி யோசிச்சேங்க சமீப பணிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருந்தாலும் சுயதொழில் முனைவோர்களை பொறுத்தவரை பெண்களின் எண்ணிக்கை குறைவுதான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆண்களின் பங்கை போலவே பெண்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கிறது எனவே மகளிரை சுய உதவி குழுக்களாக அமைத்து திறன் வளர்க்கும் பயிற்சிகளை பல்வேறு அமைப்புகளும் மகளிர் மேம்பாட்டு மையங்களும் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குவதோடு கறவை மாடுகளை வளர்த்து பயனடைந்த புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் வீரக்குடி கிராம வேளாண்மையாளர் எஸ் பழனியம்மாள் அவர்கள் தரும் செய்திகள் மழை இல்லை காரணத்துனால ஏழு வருஷமாக வயக்குள்ளே தரிசு போட்டு புழைக்க வழி இல்லை ரெண்டு மாட்டை வச்சு கறந்து வீடு கூட பால் ஊற்றி நாலாயிரம் ரூபா மாதம் கிடச்சிச்சு அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணி சாக்கி பள்ளன்னு சொல்லி மரம் எங்கள் பையன் ரெண்டு மாடு வாங்கிட்டு வந்தார் அந்த மாட்டை வச்சு கறந்து பால் எடுத்து வெளியில் வியாபாரம் பண்ணோம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா கிடச்சிச்சு அதை தான் நாங்கள் வருமானம் எல்லாமே குடும்ப செலவு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுவும் பார்த்தாலும் சொல்லி மாடு ஆடு ரெண்டு வாங்கிக்கிட்டோம் ஆமாம் அதையும் வச்சு வரவு செலவு பண்ணி எங்கள் குடும்பத்தை பெருசாக கொண்டுக்கிட்டு வரோம் அந்த மாதிரி பொதுமக்கள் பொங்கலுக்கு இந்த மாதிரி இதை வச்சு பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி மாடுகள் வாங்கி நாங்கள் வரவு செலவு நடத்துகிறோம் இவ்வளோ நாளாக விவசாயத்தில் ஆச்சுன்னு பார்த்தோம் விவசாயத்தில் ஒன்றும் லாபம் கிடைக்கிற அளவுக்கு இல்லை இப்போ இதை தொழிலை வச்சுனா நாங்கள் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆறு மாடு வச்சுருக்கோம் ஆறு மாடுங்க போட்டு தீவனம் கொடுத்து பால் கறந்தால் எங்களுக்கு லாபம் தான் கிடைக்கிதுன்னு நஷ்டம் கிடையாது அதை வச்சுட்டு எங்கள் பிள்ளை குட்டி பிடிச்ச பிள்ளை எல்லாருமே தொழில் பண்ணி நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நான் பக்கத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லி அவங்களும் மாடு வாங்கி தொன்மக்களுக்கு அதை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் போய் இந்த மாடும் பார்த்தாப்பா நான் ரெண்டு மாடு வாங்கிடுவான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாட்டுனால வந்து எங்களுக்கு லாபம் தான் நஷ்டம் கிடையாது ஆனால் அதுக்கு பக்குவம் படுத்திக்கிட்டு இருக்கணும் அதைத்தான் நாங்கள் தொழிலாக நடத்தி பண்ணிக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் நாளை முக்காலுக்கு பால் கறக்கிறது அதுக்கு முற்பாடு மாட்டு கொஞ்சம் தவிடு தீனி போட்டு வைக்கிறது அப்புறம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒரு மாட்டுக்கு ரெண்டு கிலோ புண்ணாக்கு மூணு கிலோ தவிடு குறஞ்சபட்சம் நாலு கட்டு புல் போடணும் அப்புறம் இடையில் ஒரு கட்டு வைக்க போடுவோம் ஆமாம் பொழுதனைக்குமே எங்களுக்கு அதே தொழில் மரு தொழில் கிடையாது கொஞ்சம் குறஞ்சால் பால் குறைஞ்சிரும் சாயந்தரம் மத்தியானம் அந்தி பாலுக்கும் இதே மாதிரி நாலு கட்டு புல்லு இந்த தீனி தானம் கொடுத்தா எங்களுக்கு பால் கறக்கும் அதை பற்றி தான் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்களை சேர்ந்தவங்க நாலு பேர்த்துக்கு இந்த மாதிரி சொல்லி இந்த மாட்டு சாணி வெளியில் போகாமல் எங்கள் வயகு தான் நாங்கள் போடுறோம் அதில் விளையிற உதவியாக எடுத்து மாட்டுகளுக்கு போடுறோம் உரம் போடாமல் அது சத்துன்னு சொல்லி அதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி புதுமக்களுக்கு மக்களுக்கு எங்களுடைய நன்மையாக இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுங்கள் இதை வச்சு நம்ம பொழத்துக்கலாம் ஆரையும் கையை கட்ட வேண்டியதில்லை கடை வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்லி நாலு பேத்துக்கு எல்லா உதவியும் நாங்கள் தான் இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு நாங்கள் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் பழனியம்மாள் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று மூன்று இரண்டு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்